सर्ववेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः Page number 144, Slogan 236, 236. भ्रांतस्य यद्यत् भ्रमतः प्रतीतम् ब्रह्मैव तद्रजतं हि शुक्तिः इदन्तया ब्रह्म सदैव रूप्यते त्वारोपितं ब्रह्मणि नाम मात्रम् அப்போ விவேக சூடாமணியோடைய ரீலி கோர் கிரக்ஸ் சென்டர் போர்ஷன் அல்லது த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சு அதோடைய நிஜமாவே கோருக்கு வந்துட்டோம். அப்ப வந்து இங்க தத்பத விசாரத்தை இங்க கன்க்ளூட் பண்ற வரக்கூடிய நாலு ஸ்லோகத்துல தத்பத விசாரத்தை கன்க்ளூட் பண்றார். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா துவம்பத விசாரத்தை பார்த்தோம். இப்ப நமக்கு இந்த சொல்லு வந்து கம்ஃபர்டபுளா கிளியரா இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். எது துவம்பதம் எது தத்பதம் அப்படின்னு சரியா? அப்போ துவம்பதம் அப்படின்னு சொல்லிட்டா அது நான் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம். தத்பதம் அப்படின்னு சொல்லிட்டா பகவான் ஈஸ்வரா அப்படிங்கிற பிரம்மன் பிரம்மனுடைய மீனிங் சரியா? அப்போ மகாவாக்கியம் தொடைய நாலேஜ் தான் எல்லா வேதாந்த கிரந்தமும் கொடுக்கறது. அண்ட் அதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ கிளாஸ் வச்சாலும் ரெகுலரா நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் வெளியில சொன்னெல்லாம் அவளுக்கு புரிய கூட புரியாது. போன 3 மந்த்ஸா கண்டினியூஸா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயங்கிறது வந்து அது வந்து இன்வால்யூபிள் மெஷரே பண்ண முடியாது சரியா? அப்போ எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா தத்பத விசாரம் தொம்பத விசாரம் அதோடைய விஷயம்தான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கிய விஷயம்தான் வந்து நமக்கு இந்த வேதாந்தம் தொடைய சாரம் அல்லது இன்ஃபேக்ட் மொத்த வேதத்துடைய சாரமே அதுவாக தான் அமையிறது. ஸோ அதுக்கு இதை இல்லைன்னா வேற விஷயத்துக்கு நமக்கு ஆக்சுவலி வேதம்ங்கிறது வந்து நமக்கு இதுதான் ஆக்சுவலான பிரயோஜனம். மிச்சது எல்லாமே வந்து மேலாக இந்த எசன்ஸுக்கு வர வைக்கிறதுக்கு சொல்லப்படுறது. நம்ம பாகவதம் படிக்கும்போது ஜெயந்தய கீதா படிக்கும்போது நவயோகி சம்வாதம் படிக்கும்போது பார்த்தோம். அதில் என்னது வேத பூர்வம் இதை பண்ணினா அது கிடைக்கும் அந்த லோக பிராப்திகி இந்த பலன் அப்படிங்கிறது தான் என்கரேஜ் பண்ணும்போது அதுதான் வேதத்துடைய தாத்பரியமா அப்படின்னா அது கிடையாது. வேதத்துடைய தாத்பரியம் இந்த ஞானத்துக்கு தான் கூட்டின்னு வரணும். அது டைரக்டா சொன்னா வராது. குழந்தைய கோவிலுக்கு கூட்டின்னு போனோம்னா அங்க என்ன பிரசாதம் தருவாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். நம்ம பிரசாதம் எப்படி கொடுக்கறது பிரசாதம் எப்படி கிடைக்கிறது வரையான்னா அந்த சாக்குல கோவிலுக்கு வரும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் வேதம் என்ன பண்றதுன்னா பலனை காட்டி அர்த்த காமம் அந்த விஷயத்த புண்ணியத்தை காட்டி வேதத்துக்குள்ள ஒரு ஆஸ்திகனா ஒருத்தனை கொண்டு வருது. அதுலேருந்து ஸ்லோவா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்லோவா சிந்திக்க வச்சு ஸ்லோவா யோசிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தினால மெச்சூரிட்டியை கொடுத்து எங்க ஃபைனலா கொண்டு விடுறதுன்னா தத்து துவம்பத விசாரத்துக்கு கொண்டு வருது. தத்துனா பகவான பத்தின விசாரம் ஈஸ்வரனை பத்தின விசாரம் துவம்பதம் அப்படின்னா என்ன பத்தின விசாரம். ஏன் இந்த விசாரம் பண்ணணும்னா நேச்சுரலா தத்பதத்திலையும் துவம்பதத்திலையும்
தவறான அறிவு இருக்கு, மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. சரியா? அந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் நீக்கிறது தான் வேத பிரமாணத்துடைய வேலை, வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்போ தொம்பத விசாரம் எப்படி பார்த்தோம்னா, சரீரத்ரய அவஸ்தாத்ரய பஞ்சகோஷ விசாரம் மூலியமா பார்த்து இது எல்லாவற்றுக்கும் எது சாட்சியாக, இதுலேருந்து வேறுபட்டு இதுக்கெல்லாம் உட்படாம சச்சிதானந்த ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அந்த அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் அகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம். ஸோ தொம்பத விஷயம் ஆத்மா அகம், கரெக்டா? அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா தத்பத விசாரம். எது தத்பத விசாரம்? தத்பத விசாரம் அப்படின்னு சொன்னா பகவான் உலகம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இருக்கு. அப்ப அந்த தத்பத விசாரம் எப்படி இருக்குன்னாக்க, சகுண பிரம்ம நிர்குண பிரம்ம விசாரம்னு அமையிறது, கரெக்டா? அப்போ ஜெகத் மொத்த சிருஷ்டியை வச்சு பகவான் எப்படிப்பட்டவர்னு சொல்லி, அதுக்கப்புறம் பகவான் உடைய உண்மையான ஸ்வரூபம் இது அப்படிங்கிறது விஷயம். அப்போ என்னுடைய ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம் விசாரம் பண்றது மூலியமா நமக்கு வந்து கிளியரான நாலேஜ் ஆனது ஏற்படும், அல்லது என்னெல்லாம் நான் பகவான் அப்படிங்கிற ஐடியாஸ் வச்சிருக்கேனோ அதெல்லாம் ஸ்லோவா ரிமூவ் ஆகுது, தவறான ஐடியாஸ் ரிமூவ் ஆகுறது. சரியா? அப்போ அப்படி புரிஞ்சுக்கிறதுனால நேச்சுரலா துவைத்த பாவனா இருக்கு, நேச்சுரலா வந்து சம்சாரமானது இருக்கு. அந்த சம்சாரத்தை வந்து இருக்குன்னு எப்படி நினைச்சுட்டு இருக்கோமோ அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையேன்னு புரிஞ்சுக்கிறது தான் சம்சாரத்தை நீக்கிறது. அப்போ அந்த சம்சாரம் நீங்கிற மட்டும் துக்கம் துயரம் நஷ்டம் கஷ்டம் இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற பாவனை நீங்கிற மட்டும், நான் வேற பகவான் வேற அப்படிங்கிற தவறான எண்ணம் நீங்கிற மட்டும், சம்சாரம் இருக்கு அதை எப்படி நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். அப்படி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தத்பத விசாரத்துல இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றப்படக்கூடிய ஆத்மா தான் பிரம்மன். அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃப்ரம் த டோட்டாலிட்டி திருஷ்டி, டோட்டலா வந்து பார்க்கும்போது ஜெகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பிரம்மன் வந்து ஜெகத்துக்கு காரணம், அதுதான் மாயா சக்தி சகித பிரம்மன் அல்லது ஈஸ்வரா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டா, ஏன்னா ஆத்மா நான்னு பார்த்துட்டோம், மிச்ச சரீரத்ரயம் மிச்சது எல்லாமே எனக்கு வேறாக இருக்கிறது எல்லாமே, நான் எதெல்லாம் நான் எனக்கு வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதோ பண்ண முடியுமோ எனக்கு வேறாக இருக்கிறதோ அதெல்லாம் அனாத்மான்னு பார்க்கணும். அப்போ ஆத்மா அனாத்மா அப்படிங்கிறது வந்து திரும்பியும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அனாத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறது துவைத்தம் ஆயிடும். அதனால சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா அனாத்மாவை ஃபர்தரா வந்து எடுத்துட்டு, அனாத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அனாத்மா வந்து காரியது காரியம், புரியுதா? அனாத்மா காரியம், ஆத்மா காரணம். அல்லது அதே பிரபஞ்சத்துடைய திருஷ்டிலையும் சொன்னோம் அப்படின்னா அதே ஆத்மாவை பிரம்மன் சொல்லி அந்த பிரம்ம வஸ்து ஜெகத்துக்கு காரணம். அப்போ காரண காரியம்னு வந்துருத்துனாலே, அல்லது காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்துருத்துனாலே எப்படி இருக்கு, காரியமானது வந்து காரணத்துக்கு வேறாக இல்லை. நிறைய உதாரணம் பார்த்தோம், நிறைய கிளாஸஸ்ல வந்து ரெண்டு மூணு கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயிலா இந்த காரண காரிய சம்பந்தத்தை நம்ம விசாரம் பண்ணினோம். ஸோ நீங்க ஞாபகப்படுத்திக்கணும்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் கொஞ்சம் நீங்க புரட்டி பார்த்தேனாக்க உங்களுக்கு ஃபர்தரா வந்து இதோடைய கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அப்போ காரியமானது காரணத்துக்கு வேறாக இல்லைன்னு சொல்லும் போது இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அதோடைய பிரயோஜனம் இருக்கலாம், அதை வந்து உபச்சாரத்துக்கு அதை பேர் சொல்லி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், நாம ரூப கர்மா அல்லது நேம் அண்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் அதோடைய யூட்டிலிட்டி பிரயோஜனமும் இருக்கும். ஆனால் அது உண்மையாவே அதற்கு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கா, வஸ்து இருக்கா, அதுக்கு என்னமாவே நிஜமாவே எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்கிறத டிக்ளேர் பண்றது. எதை? மொத்த ஜெகத்தை. பாரடா இது வெறும் காற்றடைத்த பையடா, அரு பாரதிய, கரெக்டா? மொத்த சிருஷ்டி வெறும் காற்றடைக்க பை, அதுக்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ ஜெகத் காப்ப எது சப்ஸ்டன்ஸ் எது வஸ்து அப்படின்னா அதுதான் பிரம்மன், அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஆத்மா.
அப்படின்னு சொல்லி அப்போ இங்க வந்திருக்கிறது ஜெகத்தில் எதை குறிப்பிடுறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா இது எல்லாமே பிரம்மத்தில் ஏற்படுகின்ற ஒரு தோற்றம் பிரம்மத்துடைய ஒரு தோற்றம் பிரம்மமே ஜெகத்தாக தோன்றி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ பிரம்மன் வேற எப்படி வந்து திரும்பி நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்பியும் தப்பா இங்க புரிஞ்சிடக்கூடாது என்ன ஃபார் தி லேக் ஆஃப் வேர்ட்ஸ் இப்படி நம்ம சொல்றோமே தவிர என்ன எப்படி வந்து களிமண்ணையே பானைன்னு சொல்றோமோ கரெக்ட் எப்படி வந்து ஜலத்தையே அலைன்னு சொல்றோமோ நதினு சொல்றோமோ குளம்னு சொல்றோமோ அப்படி அதே பிரம்மனை வந்து ஜெகத்து அப்படிங்கிற ஒரு நாம ரூபத்தை குறிப்பிடும் புரியுது இல்லையா அப்போ இப்படி வந்து பிரம்மனை வந்து சொல்லி ஜெகன் ஜெகத்து வந்து பிரம்மனை சார்ந்து இருக்கிறது அது வந்து ஒரு தனிப்பட்ட வஸ்து கிடையாது அது ஒரு நாளில் இருக்கும் ஒரு காலத்துல இருக்கும் இன்னொரு நாள் இல்லாமல் போயிடும் வந்து போகக்கூடிய விஷயம் ஆதி அந்தவது அப்படின்னு அனித்தியத்தை குறிக்கிறது காரியமாக இருக்கிறது அனித்தியமாக இருக்கிறது சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஜெகத்தோடைய ஸ்டேட்டஸ் என்ன அதோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னா மித்யா அப்படிங்கறது பார்த்தோம் அப்போ ஜெகத் காரணம் பிரம்ம பிரம்மன் வந்து ஜெகத் காரணம் பிரம்மன் தான் சத்தியம் ஜெகத் மித்யா இதுதான் போன வந்து 225ல இருந்து 236 மட்டும் நம்ம பார்த்த விஷயம் சம்மரி அப்போ இப்படி வந்து பிரம்ம ஸ்வரூபத்தை எடுத்து சொல்றது வந்து ஒரு விதம் ஒரு ஒரு அப்ரோச் ஏன்னா நமக்கு நேச்சுரலா நான் ஒருத்தர் இருக்கேன் ஜெகத் ஒன்னு இருக்கு பகவான் இது திருப்பி திருப்பி எல்லா கிளாஸ்லயும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறதோ அதை வச்சு எடுத்து சொல்றது அது ஒரு விஷயம் இப்போ ஃபர்தரா என்ன பண்ண போறாரு அப்படின்னா 233ல இருந்து ஆரம்பிச்சு 250 ஸ்லோகம் மட்டும் என்ன செக்ஷன் அப்படின்னா பிரம்மன் பிரம்மத்துடைய ஸ்வரூப லட்சணம் 237 to 240 241ல இருந்து 253 254 மட்டும் மகா வாக்கிய வச்சார் எப்படி இந்த பிரம்மனியும் பிரம்மனும் ஆத்மாவும் அல்லது நானும் ஈஸ்வரனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக தான் இருக்கிறதுன்னு இப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விசாரம் மகா வாக்கிய விசாரம் இப்ப இந்த டூ ரெண்டு போர்ஷனுக்குள்ள நம்ம போக போறோம் சரியா அப்போ இந்த மகா வாக்கிய விசாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஜெகத்தை வைத்து பிரம்மனை வந்து வெளிச்சம் போட்டு காட்டி நம்ம புரிஞ்சுட்டோமோ ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுட்டோமோ ஜெகத்துக்கு உட்படாதது சத்தியம் ஞானம் அனந்தம் ஜெகத்துல ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது ஜெகத்துக்கு ஜெகத்துடைய காரணமா இருக்கிறது மெயினா ஜெகத் காரணம்ங்கிறத பார்த்தோம் இல்லையா அதுல இருந்து கொஞ்சம் அதே விஷயத்த வந்து என்ன அந்த ஆத்மா பிரம்ம சைத்தன்யத்தை வந்து டைரக்டா அதோடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து 237ல இருந்து பார்க்கலாம் 237 அதஃ பரம் பிரம்ம சதி த்விதீயம் விஷுத்த விஞ்ஞான கணம் நிரஞ்சனம் பிரசாந்தமாத்யந்த விஹீனமக்ரியம் நிரந்தரானந்த ரசஸ்வரூபம் அப்போ பிரம்மன் ஜெகத் காரணம்னு சொல்லும் போது அது ஒரு விதமான டெபினேஷன் லட்சணம் சொல்றது அது என்ன லட்சணம் அப்படின்னா அதற்கு பேரு வந்து தடஸ்த லட்சணம் அப்போ தடஸ்த லட்சணம்னா இன்டைரக்டா டிஃபைன் பண்றது இன்டைரக்டா டிஃபைன் பண்றது இன்னொரு விதமா பிரம்மன் எப்படி சொல்றதுன்னா ஸ்வரூப லட்சணம் ஓகே ஸ்வரூப லட்சணம் ஸ்வரூப லட்சணம்னா டைரக்ட் டெபினிஷன் ஓகே அப்போ சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா நேச்சுரலா வந்து அஜானத்தினால
இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படிங்கற நோஷன் நமக்கு ஜகத் இருக்குங்கற நோஷன் இருக்கு அப்போ அத அக்கவுண்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு அந்த அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது நோஷனல் அப்படினு ரிமூவ் பண்றது அப்ப வந்து அந்த மரத்தடியில சந்திகால வேளையில பார்ஷியல் லைட் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்து ஓரளவுக்கு வெளிச்சம் இல்லாம போது அந்த கயறு வந்து பாம்பாக தெரியும் பாம்புன்னு நினைச்சுக்கறோம் கரெக்ட்டா கரெக்ட் அப்போ உன்னுத்தர் பார்க்கற கொஞ்சம் உருந்து பார்த்துட்டு இல்ல அது கயறு தான் அப்படினு தெரியும் அப்ப ரெண்டு பேர் இங்க இருக்கா ஒருத்தர் பாம்புன்னு சொல்றா ஒருத்தர் கயறுன்னு சொல்றா ஓகே அப்போ ஒருத்தருக்கு கிளியரா தெரியும் அது கயறு தான் அப்படினு தப்பா புரிஞ்சின்னு இருக்கார் சரியா பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது அப்ப எப்படி வந்து சொல்லணும் இல்லல அது கயறு தான் பாம்பு இல்ல அப்படி சொல்லிட்டா திரும்பி ரெஸ்பான்ஸ் வரும் இல்லல அது பாம்பு தான் கயறு தான் கயறு இல்ல அப்போ இங்க டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னாக்க அதே மாதிரி தான் டீச்சிங்கும் குருவும் அப்படி டைரக்டா சொல்ல முடியாது இந்த சாஸ்திர டீச்சிங்கும் டைரக்ட் கிடையாது என்னது அப்படினா எப்படி டீச்சிங் ஏற்படுறது இங்க பாரு நீ பாக்கற பாம்பு அந்த பாம்பு அது பாம்பு இல்ல அது கயறு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிஸ்கன்செப்ஷனை வந்து வாலிடேட் பண்ணி ஓகே கரெக்ட் ஆனா இங்க பாரு நீ பாக்கற பாம்பு அந்த பாம்பு நிஜமாவே பாம்பா பாரு அதுக்கு அப்புறம் ஃபைனலா கயறு அப்பதான் வந்து லிசனிங் மோட் ஆனது ஏற்படும் காதை கொடுக்க முடியும் டைரக்டா இல்லன்னு சொல்லிட்டா கன்ஃபிரண்டேஷன் மாதிரி ஆயிடும் புரியுறது இல்லையா அதே போல பிரம்ம லட்சணம் எது பரமாத்மா அப்படின்னு சொல்லும் போதே இதுதான் பரமாத்மா உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டா ரெஸ்பான்ஸ் எப்படி வரும் இல்ல இல்ல எனக்கு முன்னாடி இருக்கிறது உலகம் அப்போ எப்படி டீச்சிங் அமையிறது நீ பாக்குற இந்த உலகம் அந்த உலகம் அந்த உலகம் உலகம் அல்ல அது பகவான் அல்லது பிரம்ம காரியம் பிரம்மன் காரணம் அப்படின்னு காரண காரிய பிரக்ரியா கொடுத்து என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்லி லட்சணத்தை சொல்லி சொல்றோம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு தடஸ்த லட்சணம் சரியா காக்கவத்து கிரகம் தேவதத்த கிரகம் சாஸ்திரம் என்ன உதாரணம் கொடுக்கிறது ஏ தேவதத்தன் தேவதத்தன் ஒருத்தருடைய வீடு அந்த ஏரியா லொக்காலி கிட்டக்குள்ள போயிட்டோம் போயிட்டு யாரு தேவதத்தனுடைய வீடு எது அப்படின்னு தேடும் போது என்ன யார்கிட்டயாவது கேக்குறோம் தேவதத்தனுடைய வீடு என்ன அதுவும் இங்க வந்து நம்ம வந்து மெட்ராஸ்ல கேட்டோம்னாக்க யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் ஒரு அட்ரஸ் தெரியல அப்படின்னா தெரியல என்ன சொல்ல மாட்டான் அந்த இடமா இப்படி நேரம் போயிட்டு அப்படி லெஃப்ட்ல போயிட்டு அப்படி போயிட்டு அங்க போய் கேட்டுக்கோங்க ஏய் உனக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் கவலை கிடையாது இப்படி நேரம் போயிட்டு அங்க போயிட்டு கேட்டுக்கோங்க அங்க போனோடனே ஏன் சார் இங்க வந்தீங்க அங்க போய் திரும்பி ரிட்டர்ன் வரும் புரியுறது இல்லையா அப்போ இது ஒரு விஷயம் அதே மாதிரி தேவதத்தனுடைய வீடு எங்க அப்படின்னு கேட்கும் போது சப்போஸ் அந்த லொக்காலிட்டிக்குள்ள வந்து நிஜமாவே தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தானா அங்க பாருங்க அதோ பாருங்க என்ன சாஸ்திரம் கொடுத்த ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லா அந்த காலத்துல எல்லா வீடும் ஒரே மாதிரி வேற இருக்கும் இப்ப கூட நீங்க வில்லாக்குள்ள போனேன்னா சில ரோ ஹவுசஸ் போனேன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும் நம்பர் நம்பர் போட்டு தான் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த நம்பர் அந்த நம்பர் நம்பர் கொஞ்சம் அழிஞ்சதுன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும் கரெக்டா அதுவும் அந்த காலத்துல கிட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடு எல்லாமே மண் வீடு தான் இல்லையா அப்ப பார்க்கும் போது இங்க இருந்து சொல்ற இங்க பாரு அங்க ஒரு வீட்டுல வந்து காக்கா உட்கார்ந்து இருக்கு இல்லையா காக்கான்னு கத்தின் இருக்கே அதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்ப என்னங்கிறது ஓ
காக்கா இருக்கிற வீடு தேவதத்தனுடைய வீடுன்னு அங்க புரியுது. அப்போ அந்த வீட்டில் போய் நம்ம அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் டைம் வரும்போது எந்த வீட்டில் காக்கா இருக்கு அதுக்கு போயிட மாட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் திரும்பி வரும்போது காக்காவை நம்ம தேட மாட்டோம், அந்த வீடு எதுன்னு தெரிஞ்சிருத்தில நேரம் வீட்டுக்கு போயிடுவோம். கரெக்ட். அப்ப முதல் தடவை நமக்கு தெரியாதும் போது வீட்டுடைய அஜ்ஞானம் இருக்கும் போது ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுறதுங்க, அதை வச்சு இங்க வீடுன்னு சொல்றது. இது எதுக்கு உதாரணம் அப்படின்னா, இது வந்து தட்டஸ்த லட்சணத்துக்கு உதாரணம், இன்டைரக்டா சொல்றது. அப்ப என்ன பண்றோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அறிவுல அந்த காக்காங்கிற விஷயத்தை நீக்கிடுறோம், இதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு புரிஞ்சுன்றோம். கரெக்டா. அப்போ அதே மாதிரி பிரம்ம பரமாத்மா அப்படிங்கிற லட்சணம் நமக்கு தெரியும் போது கேட்கும் போது முதல் தடவை என்ன எப்படி இருக்கு நமக்கு, நமக்கு தெரிஞ்சதுல நான் இருக்கேன் உலகம் இருக்கு இல்லையா, பகவான் எங்கேயோ இருக்கான் ரைட். பரமாத்மாவை தான் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். தெரிஞ்சது என்னது, ஜீவ ஜெகத். அப்போ ஜெகத்துன்னு சொல்லிட்டாலே எல்லா ஜீவர்களும் அதுல இன்க்ளூடட். கரெக்டா. அப்போ ஜெகத் காரணம் அப்படிங்கிறது டெபினேஷன் கொடுக்கறது பிரம்மனுக்கு, லட்சணத்தை கொடுக்கறது. அப்படி சொல்லும் போது இந்த ஜெகத் இருக்கு இல்லையா, இந்த உலகமானது எங்கிருந்து வந்தது, யாரிடத்துல இருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி அதோடைய விவரங்களை கொடுத்து என்ன விஸ்வரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் இங்க பாரு டோட்டல் காரணம் பரமாத்மா பிரம்மன் அப்படின்னு ஜெகத்தை வச்சு பிரம்மனை ரிவீல் பண்றது. கரெக்டா. இது சாஸ்திரம் சொல்றது, இதுக்கு பேரு தட்டஸ்த லட்சணம். தட்டே திஷ்டதி இது தட்டஸ்தஹா. புரியுதா? ஆக்சுவலி அந்த வீட்டுக்கும் காக்காய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கரெக்ட். நீங்க சொல்லலாம் இல்ல இல்ல எங்காத்துல வந்து பெரிய வீடு கட்டும் போது பெருசா ஒரு மயில் மயிலோடைய பொம்மையை வச்சு நான் அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, அது வீட்டோடைய ஒரு நேச்சுரல் அங்கம், வீட்டோடைய இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த காக்கா எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் இருக்கும் அப்புறம் பறந்து போயிடும். இந்த நம்ம அதை பார்த்துட்டே டக்குன்னு பார்த்துடணும் பறந்து போயிடுறதுக்குள்ள இல்லையா. அப்போ இது வந்து இல்ல இன்ட்ரின்சிக் நேச்சர், காக்கா வந்து நாட் இன்ட்ரின்சிக் பட் இன்சிடென்டல். நான் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன் ஸோ தட் கரெக்டான மீனிங் உங்களுக்கு புரியறதுக்கான முயற்சி தான். ஓகே. அப்போ ஜெகத் காரணம், ஜெகத்தை வச்சு பிரம்மனை சொல்லும் போது என்ன எப்படி காக்கா வந்து ஜெகத்தோ, காக்கா வந்து இந்த வீட்டுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு அங்கமோ ஆக்சுவலி எந்த சம்பந்தமும் இல்லையோ, தட்டஸ்த அப்படின்னு சொல்லும் போது ஜெகத்துக்கும் பிரம்மனுக்கும் ஆக்சுவலி எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெகத்துங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கிறதுனால அதை வச்சு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி அந்த பறவையை நீக்கி இதுதான் வீடுன்னு நம்ம நேச்சுரலா அப்பவே புரிஞ்சுக்கிறோமோ அதே போல இந்த விஷயம் புரிஞ்சிருதுன்னா பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஜெகத்துன்னு ஒரு விஷயம் நமக்கு அங்க தேவையில்லை, ஏன்னா ஜெகத்து தான் பிரம்மன் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகே. இது வந்து தட்டஸ்த லட்சணம். சோ இத்தனை நேரம் 236 மட்டும் சொன்ன விஷயம் பிரம்மத்துடைய இன்டைரக்ட் டெபினேஷன். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிச்சு 3-4 ஸ்லோகத்துல வந்து பிரம்மத்துடைய டைரக்ட் டெபினேஷன். இந்த உதாரணத்தையே எடுத்துப்போம். சோ ஸ்ட்ரீட் மூர்த்தி தெரு 5வது நம்பர், 2nd ஃப்ளோரு, பிளாட் நம்பர், இப்படி கொடுத்துட்டோம்னா டைரக்டா நம்பரை தெருவில் போய் நம்பரை பார்த்து மாடிக்கு போய் கரெக்டா கதவை தட்டிடுவோம் இல்லையா. கரெக்டா நம்ம தட்டிடுவோம். அதுக்கு பேர் என்னது, டைரக்டா நம்மளுடைய அந்த இடத்துக்கு வீட்டுடைய அட்ரஸ் கொடுக்கறது, யாரையும் கேட்க வேண்டாம் நமக்கு டைரக்டா தெரியும் ரைட். அதே மாதிரி ஒரு லட்சணம் பார்த்தோம், சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம அப்படின்னு டைரக்டா பிரம்மனை வந்து ரிவீல் பண்றது. எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது கான்சியஸோ, எது கான்சியஸ்னஸோ, எது லிமிட்லெஸ்ஸா இருக்கிறதோ அது பிரம்ம. கரெக்டா. அதுக்கு பேரு ஸ்வரூப லட்சணம். அக்னி எடுத்திருந்தோம்னா எது
வன்னிஹி எது சூடோ அது அக்னியோடைய சொரூபம் சூடு இல்லைன்னா ஹீட் இல்லைன்னா அது அக்னியோடு சொல்லவே மாட்டோம் இல்லையா அப்போ அக்னியோட டைரக்ட் லட்சணத்தை குறிக்கிறது புரியுதா அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது பொறி பொறியா பொறி பொறியா மேல சின்ன 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 தூளா வருது அதனால அங்கே அக்னி இருக்குங்கிறது வந்து அது எப்படி ஆகிறது அந்த அக்னிக்கு தட்டஸ்த லட்சணமா ஆகுது ஏன்னா அக்னி பொறி வரலாம் வராம இருக்கலாம் ஆனா அந்த சூடானது எப்பொழுதுமே இருக்கும் புரியுது இல்லையா அப்போ இதே விஷயத்த வந்து ரெண்டு நேச்சரா கொடுத்தோம் அப்ப நம்ம தைத்திரிய மந்திரம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் பிரம்ம விதா ஆப்னோதி பரம் தேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ ப்ரஹ்மணா விபஸ்சிதேதி ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹ வாயோர் அக்னிஹ அக்னேராபஹ அப்யஃ ப்ருதிவ்யி ப்ருதிவ்யாம் ஓஷதயஹ ஓஷதேப்யோ அன்னம் இப்படி பார்த்தோம் இது வந்து ஒரு மந்திரம் இதே மந்திரத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது வந்து டைரக்டா பிரம்மன் இதுதான் பிரம்மன் அப்படின்னு குறிப்பிடுறது அந்த பிரம்மன் ஏதஸ்மாத் ஆத்மனஹ பிரம்மணஹ ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயு அதே அப்ப எதிலிருந்து என்ன எதிலிருந்து இது எல்லாம் வந்திருக்கிறதோ இதையெல்லாம் எதிலிடத்தில் இருக்கிறதோ இதையெல்லாம் எதிரிடத்தில் ஒடுங்குகிறதோ அப்படிப்பட்ட ஜெகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்றது வந்து இன்டைரக்ட் லட்சணம் டெபினேஷன் அல்லது தடஸ்த லட்சணம் புரியுது இல்லையா அப்போ என்ன இதுதான் டோட்டல் இந்த டெவலப்மெண்ட் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா 237 வந்து அதஹா அதஹான தேர்ஃபோர் அல்லது இத்தனை நேரம் சொன்ன விஷயத்துக்கு பிறகு இதற்கு மேலாக சரியா முதல்ல தட்டஸ்த லட்சணத்தை குறிச்சாச்சு அப்போ பிரம்மன் இதுதான் பிரம்மன் அப்படின்னு நமக்கு நன்னா இப்ப தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த பிரம்மனுடைய ஆக்சுவல் லட்சணம் என்னங்கிறது இப்ப சொல்ல முடியும் டைரக்டா பிரம்ம லட்சணம் இதுன்னா பிரம்மனா என்னன்னு சொல்லுங்களே எப்படி பிரம்மன் அப்படின்னு கேட்போம் புரியுதா அதுதான் இந்த டீச்சிங்கோட மெத்தடாலஜி இத்தனை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்ப நமக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள டைரக்டா போய் ஒரு ஒரு சொல்லையும் நம்ம பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும் அதா அப்போ 236 மட்டும் சொன்ன தட்டஸ்த லட்சணத்தை வந்து சொன்ன பிறகு இப்ப என்ன பண்ண போறோம்னா பிரம்மத்துடைய டோட்டல் லட்சணத்தை குறிப்பிட போறார் அப்போ அதா பரம் பிரம்ம ஃபர்ஸ்ட் என்னது பரம் பிரம்ம பரம் பிரம்ம அப்படின்னா பரம் பரம் பிரம்ம அப்படின்னா இன்ஃபைனைட் பிரம்மன் இன்ஃபைனைட் பிரம்மன் எது அளவற்றதோ எது இன்ஃபைனைட்டோ எதற்கும் உட்படாமல் எது எல்லாமாகவும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயம் இன்ஃபைனைட் சரியா அப்போ அப்படிப்பட்ட பிரம்மன் பிருஹத் அப்படின்னு அர்த்தம் பிரம்மனுக்கு அர்த்தம் பிருஹத் அப்படின்னா எது பெருசு அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம் பெருசு அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் இங்க எது எது பிரம்ம அப்படின்னா எது இன்ஃபைனைட்டோ வித்தவுட் எனி ஃபைனிட்யூட் புரியறது இல்லையா ஓகே மேக்ஸ்ல எல்லாம் இப்படி சிம்பிள் போடுவோம் கரெக்டா ஒரு ஒன் ஒரு நம்பர் ஜீரோவால டிவைட் பண்ண என்னன்னு சொல்லுவோம் இன்ஃபைனைட் அப்போ 8 by 4 என்னது ஒரு வேல்யூ கிடைக்கும் கரெக்டா அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கிறதுனா அது வந்து ஒரு லிமிட்டட் விஷயம்னு பேர் அந்த வேல்யூ இல்லாம எதற்கு ஒரு ஒரு வேல்யூ கொடுக்க முடியாதோ எதற்கு ஒரு லிமிட்டடாக ஒரு விஷயம் கிடையாதோ அதை இன்ஃபைனைட்னு சொல்றது அப்போ இது ஒரு உதாரணம் இப்போ பிரம்மன் சொல்லிட்டா எது இன்ஃபைனைட்டோ அந்த இன்ஃபைனைட் பிரம்மன் எப்படி இருக்குன்னா சத்து 237 முதல் வரி சத்து எது சத்து அப்படின்னா அபாத்தியம் சத்து எது ஒன்றை நீக்க முடியாதோ புரியுதா இது பார்த்திருக்கோம் நம்ம சத் அகிலம் பிரம்ம அப்படின்னு எது எக்ஸிஸ்டன்ஸோ எது இருப்போ
புரியுதா? எது இருப்போ எதை நீக்க முடியாதோ எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எது இருக்கிறதோ அதை எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்குகிறதோ அது சத் சத்தியம் எக்ஸிஸ்டன்ஸ் வஸ்து இல்லையா. அப்போ இன்டலெக்சுவலாக என்ன அறிவில் பிசிக்கலா எமோஷனலா எந்த ஆஸ்பெக்ட்லயும் நீக்க முடியாத ஒரு விஷயம் அல்லது எது பர்மனண்டோ நிஜமாவே பர்மனண்ட் ஜாப்ல வந்து பர்மனன்ட் பண்ணிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு அர்த்தம் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம் அப்படின்னு கரெக்டா. அப்ப கூட அது பர்மனண்டா உண்மையான பர்மனன்ட் கிடையாது ரைட். அப்போ அபாத்தியம் சத்தியம். அப்போ நம்ம என்ன பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அதை சத்தியம் பார்க்கும்போது பார்த்தோம் கரெக்ட். ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு எது இருப்பாக இருக்கிறதோ அது சத்து அப்படின்னு பார்த்தோம் ஈஸ்னஸ் பார்த்தோம். அப்புறம் என்னது அத்விதீயம். அத்விதீயம் எவ்வளவு இன்ஃபைனைட் இருக்கும் எவ்வளவு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா நிறைய இருக்குமா அஞ்சாறு இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னா அத்விதீயம் நான் டியூவல் இரண்டற்றது. உபநிஷத் என்ன சொல்றது சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம். அப்போ சத் அத்விதீயம் அப்படிங்கிறது அப்படியே வரும். எது அத்வைதமோ இருப்பது ஒரு வஸ்து தான் கரெக்டா. அப்படி நம்ம லலிதா ஜுவல்லரியுடைய எல்லா நகையோட உதாரணம் பார்த்தோம். ஹிரண்யமேவ ஏகமேவ அத்விதீயம். ஹிரண்யம்னா தங்கம். அவ்வளவு வெரைட்டி இருந்தும் இருக்கிறது ஒரு வஸ்து தான். அதுக்கப்புறம் என்ன விசுத்தம் விஞ்ஞானகணம் நிரஞ்சனம். விசுத்தம் விஞ்ஞானகணம் விசுத்தம் அப்படின்னா இது எல்லா மொத்த ஜடம் மொத்த மேட்டர்லேருந்து அதற்கு உட்படாதது அதுல இருந்து விடுபட்டது சுதந்திரா ஃப்ரீ ஃப்ரம் மேட்டர் விஞ்ஞான கணம் அப்படின்னா சைதன்ய ஸ்வரூபம். எது எது மொத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதோ அது விஞ்ஞான கணம் கரெக்ட். சத்தியம் ஞானம்னு பார்த்தோம் ஞானம் பார்த்தோம் ஞானஸ்வரூபம் எதை கொண்டு எல்லாவற்றையும் அறியப்படுகிறதோ எல்லா விஷயத்தையும் அறியப்படுகிறதோ அந்த சைத்தன்ய வஸ்து. அப்புறம் என்னது நிரஞ்சனம் நிரஞ்சன் அப்படின்னு பேர் வச்சுப்பான். நிரஞ்சம்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ் அப்பழுக்கற்ற அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ் எப்படி இம்பியூரிட்டி அப்படின்னா அஜ்ஞான அஸ்பிருஷ்டம் கரெக்ட். அஜ்ஞானத்தினால அஜ்ஞானம் அப்படிங்கிற மலமற்றது அப்படின்னு சொல்லவர் நிரஞ்சனம் புரியுது இல்லையா. அப்போ பொதுவாக நான்கிற விஷயம் என்ன எனக்கு இருக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கு டிஸ்க்ளவுடட் நான்கிற உண்மையானது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து நான் தெரியாம இருக்கிறது எப்படி சொல்றோம் அதை அஜ்ஞானத்தினால மூடப்பட்டதுன்னு சொல்றோம். அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுதான் சம்சாரம்னு சொல்றோம் அதுதான் இருக்கிறதுலயே பெரிய மலம் அழுக்கு அப்படின்னு சொல்றோம் புரியுது இல்லையா. ஓகே இதெல்லாமே அப்போ ஆகாசம் எப்படி இருக்கிறதோ ஆகாசம் எப்படி இருக்கு ஆகாசம் என்ன எந்த விதத்திலையும் ஸ்பேஸ் வந்து பொல்யூட் ஆகாது கரெக்ட். அசங்கமா இருக்கிறது நிரஞ்சனம் புரியுது இல்லையா. பியூர் சொல்லலாம் விசுத்தம் ஏற்ற மாதிரி பியூர் சொல்லலாம். அப்புறம் என்னது பிரசாந்தம். இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் எது பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்துடைய பிரம்மஸ்வரூபத்தை நம்ம பார்த்துருக்கோம் பிரம்மஸ்வரூப லட்சணா பிரசாந்தம் அப்படின்னா பரம் சாந்தம் கரெக்ட். இப்ப லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாரும் அப்படியே எங்க வேணா வெளியில போலாம் என்ன வேணா பண்ணலாம் எல்லாருமே ஃப்ரீ கொரோனாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஒரு விதமான மனசுல சாந்தி ஏற்படும்
எவ்வளவு நாளைக்கு அந்த சாந்தி இருக்கும் இல்லையா? திரும்பி ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டனா ஹூ 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 இந்த சாந்தி போயிடும். புரியுது இல்லையா? அப்போ பிரசாந்தம் அப்படின்னா பிரம்மன் பர்மனன்ட் சாந்தி ஸ்வரூபம். எது வந்து சாந்தியோடைய நேச்சரோ, சாந்தம் சாந்தி அப்படின்னு சொல்றப்படக்கூடிய அதோடைய நேச்சர் எதுவாக இருக்கிறதோ அது பிரசாந்தம், அது பிரம்மஸ்வரூபம். ஆத்யந்த விஹீனம். அடுத்த சொல் ஒரு ஒரு சொல்லா போயிட்டு இருக்கேன், உங்களால ஃபாலோ பண்ண முடியறதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃப்ரம் ஆதி அந்த விஹீனம் அப்படின்னா ஆதி அந்தம் அற்றது, பிகினிங் எண்ட் அப்படின்னு எதற்கு கிடையாதோ, ஃப்ரீ ஃப்ரம் டைம் அண்ட் ஸ்பேஸ். கரெக்ட். ஆதி அப்படின்னா பிகினிங் டைம், கரெக்ட், பிகினிங் இருக்கும் அப்படின்னா டைமுக்கு உட்பட்டது, எண்ட்னா டைமுக்கு உட்பட்டது, கரெக்ட். ஆதி அந்தம் அற்றது அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் டைம், ஹென்ஸ் ஸ்பேஸ். அப்புறம் என்னது? அக்ரியம். அக்ரியம் அப்படின்னா ஆக்ஷன்லெஸ்னஸ், ஆக்ஷன்லெஸ்னஸ், நைஷ்கர்மியம், இன்கேபபிள் ஆஃப் எனி கர்மா. அப்போ என்ன, பிரம்மன் எப்படிப்பட்டது? இருக்கிறது ஒரு வஸ்துதான் என்ன நிர்குணம் சொல்ல போறாரு என்ன, அது சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு, நிரஞ்சனமாக இருக்கு, எல்லாம் இன்ஃபைனைட்டா இருக்கு. அப்படின்னா எங்க கிரியா ஏற்படும், எங்க வந்து மூமெண்ட் இருக்கிறதோ அங்க கிரியா ஏற்படும், எங்க சலனம் இருந்தா அங்க கிரியா இருக்கும். எனி ஆக்ஷன் ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒண்ணு தாட் மூமெண்டா இருக்கும், இல்ல பிசிக்கல் மூமெண்டா இருக்கும், ஏதோ ஒரு மூமெண்டா இருக்கும். புரியுறது இல்லையா? அப்போ பிரம்மன் அக்ரியம் அப்படின்னா எந்த விதமான சலனம் அற்றது, அகர்த்தா, அகர்ம, அக்ரியா. ஏன்னா இன்ஃபைனைட் பிரம்மன், எல்லாமே பிரம்மனா இருக்கிறது. அப்போ கேட்கலாம் நம்ம கேள்வி, சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா அப்படின்லாம் சொன்னோமே இல்லையா? பரமாத்மான்னு சொன்னா சிருஷ்டி கர்த்தா லய கர்த்தா அப்படிலாம் சொன்னோம். அது எப்படி வந்து மூன்லைட்டுக்கு சன்லைட்டு காரணமோ கர்த்தாவோ இல்லையா? சன்லைட்டோடைய சன்லைட்டோடைய சாநித்தியத்தினாலேயே மூன் லைட்டுன்னு ஒன்று நமக்கு கிடைக்கிறது. ஆனால் சன் எதுவும் செய்யறது இல்லை, சன் வந்து மூன் லைட் பர்ஸ்பெக்டிவ்ல அக்ரியா. அதே போல என்ன, பிரம்மன் ஆக்ஷன்லெஸ்னஸ், அனந்தத்வாத், நிரந்த ஆனந்த ரசஸ்வரூபம், நிரந்த ஆனந்த ரசம், ஆனந்த ஸ்வரூபம். எது ஆனந்த ஸ்வரூபமா அப்படின்னா, இந்த இடத்துல ஜாக்கிரதையா, இந்த இடத்துல ஆனந்தம் அப்படின்னா, ஆனந்தம் அப்படின்னா அனந்தம் அல்லது பூர்ணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். லிமிட்லெஸ்னஸ், எதற்கும் உட்படாத ஒரு விஷயம். இங்க வந்து நமக்கு ஆனந்தம்னா பொதுவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் பொருத்திடுவோம், ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு லிமிட்டட், ஒரு அந்த கரணத்துக்கு லிமிட்டட். புரியுதா? அப்போ இங்க ஆனந்தம்னு சொல்றது வந்து எதோடைய நேச்சர் இன்ஃபைனைட் பர்மனன்ட் ஆனந்தமோ அல்லது அனந்தமோ. அனந்தம் திருப்பி 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 ரிப்பீட் பண்ணுவோம். எது வந்து அளவற்றதோ, புரியுதா? சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த அனந்தம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணா இல்ல ஃபுல்னஸ். புரியுது இல்லையா? அப்போ என்ன, நான் பூர்ணன் அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு ஏற்பட்டு என்னுடைய நேச்சர் பூர்ணம்னு கிளைம் பண்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல ஃபுல்ஃபில்டா நம்ம நேச்சுரலா இருக்க முடியும். ஒரு ஆக வேண்டிய விஷயம் சர்வான் காமான் சக அப்படின்னா அகம் பூர்ணகா இத்தி அர்த்தா. புரியுதா? எனக்கு இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லாத ஒரு புரியுதா? ஆனந்த பிராப்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்த ஸ்வரூபம் பூர்ண
பூரணம் இத்யர்த்தா. அப்ப பிரம்மன் எப்படிப்பட்டது? இந்த ஸ்லோகத்துல பரம் பிரம்ம சத் பிரம்ம அத்விதீய பிரம்ம விசுத்த விஞ்ஞானகணம் பிரம்ம நிரஞ்சனம் பிரம்ம பிரசாந்தம் பிரம்ம ஆதியந்த விஹீனம் பிரம்ம அக்ரியம் பிரம்ம நிரந்தர ஆனந்த ரசம் ஸ்வரூப பிரம்ம. அது பிரம்மஸ்வரூபம். அடுத்தது என்னது? 238 நிரஸ்தமாயா கிருத சர்வ பேதம் நித்யம் சுகம் நிஷ்கலம் அப்ரமேயம் அரூபம் அவ்யக்தம் அநாக்யம் அவ்யயம் ஜோதிஸ்வயம் கிஞ்சிதிதம் ச காஸ்தி அதே விஷயத்தை கண்டினியூ பண்றார். சோ பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூப லட்சணம் எப்படிப்பட்டது? நிரஸ்த மாயாகிருத சர்வ பேதம். புரியுதா? நிரஸ்த மாயாகிருத நிரஸ்த சர்வ பேதா. எது மாயாகிருதம் அப்படின்னா, எது மாயாகிருதம்? ஏ, இந்த துவைத்த பாவனா மாயாகிருதம், மாயையினால் தோற்று வைக்கக்கூடிய இந்த துவைத்தம். தேசம் வேற, காலம் வேற, நான் வேற, ஜெகத் வேற அப்படிங்கறது எப்படி? இந்த டிவிஷன்லாம், இந்த விகல்பம்னா, இது எல்லாமே இல்யூஷன். இந்த இல்யூஷன் மாயாவுடைய ஆவரண விக்ஷேப சக்தினால ஏற்படக்கூடியது. நிரஸ்த பிரம்மன் வந்து நிரஸ்த, ஃப்ரீ ஃப்ரம் மாயாவுடைய இந்த விஷயத்திலிருந்து ஃப்ரீ, அல்லது மாயா மாயா ரஹிதா பிரம்ம சுத்தம் பிரம்ம. அப்புறம் என்னது? சர்வ பேதா நிரஸ்த. எப்படி எல்லாம் பேதம் சொன்னோம் நம்ம பார்த்தோமே? விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா. இந்த வேர்டோடைய அர்த்தம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, கரெக்டா? இப்ப விஜாத்திய, இந்த எனக்கும் வேற ஒரு ஸ்பீஷீஸுக்கும், எனக்கும் மரத்துக்கும் விஜாத்திய பேதம் இருக்கு, கரெக்டா? எனக்கும் உங்களுக்கும் சஜாத்திய பேதம் இருக்கு, ஒரே ஸ்பீஷீஸ்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். எனக்குள்ளேயே இந்த உடம்புடைய அங்கம் எல்லாம் ஸ்வகத பேதமா இருக்கிறது, கையும் காலும் வேற வேற. அப்ப இந்த மூணு பேதமற்ற த்ரிவித பேத ரஹிதா சர்வ பேத நிரஸ்தா பிரம்மன் சச்சிதானந்த ஸ்வரூபா, கரெக்டா? அப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. அப்போ மாயா கிருத்த ரஹிதா சர்வ பேத ரஹிதா. புரியுதா? அதனாலதான் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல என்ன இருக்கு? மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ர சித்ரீகிருதம். இந்த தேசமும் காலம் எப்படி? மாயாவுடைய ஒரு தோற்றம் தான். சரியா? ஓகே, இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் என்ன? சுகம். சுகம்ங்கிறது வந்து ஆனந்த ஸ்வரூபம். சுகம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்ம. நித்யம், நித்தியத்துல ரெண்டு நித்தியம் இருக்கு, பர்மனன்ட் சொல்லுவோம். ஆமா, இந்த உலகம் இருக்கே 1000 வருஷம் முன்னாடி, 2000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் காலத்திலையும், அதுக்கு முன்னாடி ராமர் காலத்திலும், எல்லா யுகத்திலையும் உலகம் இருக்கே இல்லையா? நித்தியம் தானே அது? அதுக்கு பேரு பிரவாக நித்தியம். அப்பதான் என்னது? இருக்கிறது, மாறிண்டே இருக்கிறது, ஒரு காலத்துல லயம் ஆகக்கூடியது, கரெக்ட்? ஆனா பிரம்மன் எப்படிப்பட்டது? கூட்டஸ்த நித்தியம், மாறாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம், நித்தியம். நிஷ்கலம், நிஷ்கலம் அப்படின்னா நிரபயவம், அங்கரகிதா. ஓ, எந்த த்ரிவித பேத ரஹிதான்னு சொல்லும் போது எந்த பேதமும் இல்லைன்னா நேச்சுரலா என்ன டிரைவ் ஆகுறது? எந்த அங்கமும் கிடையாது. புரியுதா? அதனால ஏக ரூபம், பகவான வந்து ஒரு ரூபமாக வழிபடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய சாதனையே தவிர அதுவே முடிவு கிடையாது. இப்ப பகவான எதற்கு வந்து ஒரு ரூபத்துல வழிபடுறோம்னா, அந்த பகவானுடைய டோட்டல்
பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டோட்டல் வழிபாடு. அப்போ லிங்கம் வந்து எப்படி குறி எதை குறிக்கிறது நமக்கு, அந்த அரூபத்தையும், அந்த அரூபம் ஆதாரமா இருந்து இந்த ரூபம் ஒரு தோற்றமா இருக்கு. அரூப ரூபத்தையும் ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியது சிவலிங்கம். இப்போ அங்க நிரவயவம் நிஷ்கலம், அங்கம் எந்த அங்கமும் மற்றது ஏகம். எப்படிப்பட்ட பிரம்மன் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அப்ரமேயம். அப்ரமேயம் அப்படின்னா, பிரமேயம்னா என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், அதை ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியறது அப்படின்னா அது பிரமேயம், ஒரு ஆப்ஜெக்ட். அப்ரமேயம்னா எது வந்து ஆப்ஜெக்டாக இருக்க முடியாதோ. எதெல்லாம் நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கு? எல்லாமே ஆப்ஜெக்டா இருக்கு, ரைட்? மனசுலேருந்து ஆரம்பிச்சு க்ளோசஸ்ட் வந்து அந்த கரணம் மனசு சொல்றோம் இல்லையா, மைண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுல வர தாட்டு, அப்புறம் இந்திரியம், உடம்பு, மொத்த சிருஷ்டி பிரபஞ்சம் எல்லாமே ஆப்ஜெக்ட்ல இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு, பிரமேயமா இருக்கு. அப்ப இதை எதை கொண்டு இதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை செய்யப்படுகிறது, எதை கொண்டு இதெல்லாம் பொருள்படுத்துறோம் அப்படின்னா, அந்த சாட்சி சைதன்யம் பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மன் அப்ரமேயம். கரெக்டா? போட்டோ எடுத்தோம்னா, ரைட், போட்டோ எடுத்தோம்னா அந்த போட்டோல போட்டோகிராஃபர் இருக்கானா இல்லையா? இல்லையா? போட்டோகிராஃபர் இல்லாம போட்டோ கிடையாது. ஆனா போட்டோல போட்டோகிராஃபர் கிடையாது, போட்டோ எடுத்தவர் கிடையாது. புரியுது இல்லையா? செல்ஃபி சொல்லுவேன் நீங்க, ரைட்டா? அப்ப இந்த இப்ப வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து வீடியோல கேமரா வருமா? கேமரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் கேமராவை நான் பார்க்கணும்னு கேட்க முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஓ, வீடியோ வந்து கேமரால எடுக்கிறோம் அப்படி சொல்றோம். இப்ப இந்த வீடியோ பொறுத்த முட்டில் கேமரா வந்து அப்ரமேயம் இல்லையா? அதே போல எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படுறது, எல்லா விஷயத்தையும் பொருட்படுத்துறோம். எதை கொண்டு பொருட்படுத்துறோம்? அதை பொருட்படுத்த முடியுமான்னா பொருட்படுத்த முடியாது, ஆனால் அது அப்ரமேயம்னு புரிஞ்சுக்கிறோம். நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுறது இல்லையா? கரெக்ட். ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் இது, இருப்பு, உணர்வு. அதனால தான் எல்லா விதமான அறிவும் ஏற்படுறது, எல்லா விதமான விஷயமும் இருக்கு இல்லைங்கிறது தெரியுது. அதை தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து அப்படி முடியாது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுனால எப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எப்படி அரூபம்? அப்போ நிரவயவம் அப்ரமேயம் அப்படின்னு சொல்லும் போது ரூபம் இருந்தா அது வந்து தெரிஞ்சிடும் நமக்கு இல்லையா? மறைஞ்சு ஒரு ரூபம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன அரூபம்? ஃபார்ம்லெஸ். அதுக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஆகாசத்துக்கு என்ன ரூபம் இருக்கு? ரூபம் கிடையாது. அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அனந்தம் அப்படின்னு சொல்றது கட்டோபனிஷம். கரெக்டா? அப்போ அரூபம் ரூபமற்றது. அப்புறம் அநாக்கியம். அநாக்கியம் அப்படின்னா நாமமற்றது. நாமம், ரூபம், குணம், ஆட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்டிஸ், எந்த குணமும் அற்றது. நாம ரூப ரஹிதா, அநாக்கியம் அரூபம். அப்புறம் என்னது? அவ்யக்தா. அவ்யக்தான என்ன? அவ்யக்தா அப்படின்னா இந்திரிய அகோச்சரஹா அல்லது சர்வ பிரமாண அகோச்சரஹா. எதில் எப்படியெல்லாம் நம்ம அறிவு டெரைவ் பண்றோமோ, அறிவு நேரில் பார்க்கறோம், பார்த்த விஷயத்திலேருந்து சில கான்டெக்ட்ல நம்ம என்ன பண்றோம்? அனுமானம் பண்றோம். அனுமானம் பார்த்த விஷயம் அதுலேருந்து நம்ம என்ன பண்றோம்? நிறைய இன்ஃபரன்ஸ் டெரைவ் பண்றோம். அப்படி நிறைய பிரமாணம், அறிவு கொடுக்கக்கூடிய பிரமாணம் நமக்கு 5+1, 6வது வந்து சாஸ்திர பிரமாணம். கரெக்டா? அப்போ அவ்யக்தம் அப்படின்னு சொன்ன சர்வ இந்திரிய அகோச்சரஹா, அதோடைய சேர்ந்து அனனுமேயம்,
அது வந்து ஒரு பிரமாணத்தினால ரிவீல் பண்ண முடியாது. அப்ரமேயத்தோடய கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்னது அவ்யயம். ஏன்னா ஒரு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது அப்படியே இருந்து அப்படியே ஒரு நாள் அப்படியே அழிஞ்சு போயிடுறது, தேஞ்சு போயிடுறது. கரெக்டா? அப்போ அவ்யயம் சொல்லிட்டா என்ன என்ன அர்த்தம்? அபக்ஷய ரகிதா. அபக்ஷய ரகிதான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேய்மானமற்றது, அழிவற்றது. வியம் அப்படின்னா அழியக்கூடிய விஷயம், அழியது, தேய்தல். அவ்யயம்னா அபக்ஷய ரகிதம். அப்புறம் என்னது? ஸ்வயம் ஜோதி. அப்போ இப்படி அப்ரமேயம் சொல்லிட்டேல், நாமரூபம் இல்ல சொல்லிட்டேல், அரூபம் சொல்லிட்டேல், அநாக்கியம் சொல்லிட்டேல், எல்லாமே ஆ ஆ ஆ போட்டு எல்லாமே சொல்லிட்டேலே, அப்ப அதை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஸ்வயம் ஜோதி, செல்ஃப் எவிடன், செல்ஃப் இல்லுமினன், செல்ஃப் எபல்ஜென்ட். அதுவே அது இருக்கிறது சைதன்ய ஸ்வரூபம். அது இருக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் தேவையில்லை. அதை 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 ஒளிர்ப்பிக்க வேற ஒரு விஷயம் தேவையில்லை. அது தன்னைத்தானே ஒளிர்ப்பித்துக் கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்கிறது. எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டாரே, ஒளிர்ப்பிக்க கூடிய வஸ்து சைதன்யம்னு தெரிஞ்சுக்கணும். புரியுறது இல்லையா? அப்போ சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம் தான் நமக்கு வந்து புரிப்படுறது. இதெல்லாம் இந்திரியத்துடைய விஷயம். ஆனா அந்த இந்திரியம் எப்படி தானா செயல்படுறது அப்படின்னா இல்ல. இந்திரியத்துக்கு சேத்தனம் எதுலேருந்து வந்தது? சைத்தன்யத்திலேருந்து வந்தது. அப்ப இதெல்லாம் இருக்கு. சப்தம் கேட்கறதுன்னு சொன்னாலே அங்க என்ன பண்ணணும்? நானா சித்ரகடோதர ஸ்திதமஹ தீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரண துவாரா பகி ஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுமார் ஏதத் சமஸ்தம் ஜகத். ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாலே அதற்கு சைத்தன்யம்னால்தான் எல்லா விஷயத்தையும் இருக்கு இருக்குன்னு பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட பிரம்மன் இதம் கிஞ்சித் சகாஸ்தி. அப்படிப்பட்ட பிரம்மன் வந்து அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பிரம்மனை புரிஞ்சுக்கணும். சகாஸ்தி அப்படின்னா லிட்ரல் மீனிங் ஷைனிங் அர்த்தம். இந்த இடத்துல ஷைனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி எப்படி இப்படி பிரம்மன் வெளிப்படுகிறதோ, இப்படிப்பட்ட பிரம்மனை இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், பிரம்மனை இப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி அறிவடையணும். அபரோக்ஷம். அபரோக்ஷம் அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். பரோக்ஷம் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்ல போறது சரியா? கிஞ்சிதம் சகாஸ்தி அப்படி தெரிஞ்சுக்கணும். 239 அனந்தம் நிர்விகல்பகம் கேவலாகண்டசின்மாத்ரம் பரம் தத்வம் விதுர்புதாஹ. அப்போ அதே விஷயத்த கண்டினியூ பண்றார் என்ன பகவத் பாதா நீங்க? பிரம்ம லட்சணம், பிரம்மஸ்வரூப லட்சணம், எப்படிப்பட்ட பிரம்மன், அந்த பிரம்மனை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிரம்ம ஞாத்ரு ஞேய ஞான சூன்யம். ஞான சூன்யம் அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? அந்த விஷயம் இல்லை இங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க? ஞாத்ரு ஞேயம் ஞானம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு அறிவு ஆகிறது அப்படின்னா அந்த எதை பத்தின விஷயம், எதை பத்தின அறிவு ஆகிறது? அந்த ஆப்ஜெக்டோடைய அறிவு. அறிவுங்கிறது வந்து ஞானம். கரெக்டா? இங்க தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான் ஞாத்தா. அப்ப ஞாத்தா ஞானம் கரெக்ட். அதுக்கப்புறம் ஞேயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இந்த ஞானத்தை எதை கொண்டு அறிகிறோமோ அந்த கருவி இருக்கு. இது 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 வெள்ளை கலர் அப்படின்னு சொன்னோம்னா தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான், காட்டக்கூடிய கருவி இருக்கு, அப்புறம் வெள்ளைங்கிற ஞானம் இருக்கு. ஞான அப்படி சொல்றோம். கரெக்டா? ஓகே. அப்போ பிரம்மன் என்ன? ஞாத்தாவும் கிடையாது, ஞேயமும் கிடையாது, ஞானமும் கிடையாது.
அப்படின்னு சொல்றது. அப்போ பிரமாத்ரு பிரமா பிரமேய பிரமாண அல்லது ஞாதா ஞேயம் ஞான ரகிதம் திரிபுட்டி ரகிதம் அல்லது இது பிரம்மன் அப்படின்னு ஞான ஸ்வரூபம் சொல்லிட்டா இது மூலத்துக்கு உட்பட்டதாகிடுமோ அப்படின்னு சொன்னா ஞாதாவுடைய சத்தும் ஞேயத்துடைய சத்தும் ஞானத்துடைய சத்தும் அப்படிப்பட்ட சத் பிரம்மன் இது ஞாத்தாக்கும் ஞேயத்துக்கும் எல்லா விஷயத்தும் இந்த அறிவுக்கு ஏற்படுற கூடியத்துக்கு ஆதாரமாக இருந்து அதிலிருந்து வேறாக இருக்கிறது தான் இங்க ஞாத்ரு ஞேய ஞான சூன்யம்னு சொல்றது. அல்லது பிரம்மன் ஞாத்தாவோ ஞேயமோ ஞானமோ மூணுமே கிடையாது. அப்போ அது அப்படிப்பட்ட திரிபுட்டி திரிபுட்டி நேரஸ்தஹா ஓகே ஃப்ரீ ஃப்ரம் நோர் நோன் நோயிங் எந்த விதத்திலையும் லிமிட்டட் கிடையாதுன்னு சொல்றது. ஓகே அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கவும் முடியாது என்ன புரிஞ்சுக்கவும் முடியாது இப்படிலாம் சொல்றோமே என்ன அப்ப எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கேனோ பிடிச்சு சொல்றது நாகம் மண்ணி சுவேதேதி நோனவேதேதி யோன தத்வேத தத்வேவ தத்வேத நோன வேததி வேதச்ச. அப்போ குரு வந்து சிஷ்யனை கேட்கும் போது என்னப்பா பிரம்ம உபதேசம் தெரிஞ்சின்றியா புரிஞ்சின்றியா அப்படின்னு கேட்கும் போது நான் புரிஞ்சின்றேன் என்று சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன் எதை பொருளாக புரிஞ்சுக்க முடியாதோ அதை புரிஞ்சின்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்றோம். ஏன்னா இது ஒரு ஒரு ஆப்ஜெக்டா புரிஞ்சின்றேன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல சப்தத்தினால சாஸ்திரத்தினால எல்லாம் சொல்ல வருது உங்களுக்கு நல்லா தெரியும் பிரம்மன்னா இப்ப என்னங்கிறது இவ்வளவு கிளாஸ்ல இல்லையா. அதே நேரத்துல புரிஞ்சிருக்கு புரியலன்னு சொல்ல முடியாது ரைட்டா. அப்படி அதை தான் இங்க சொல்ல வருது. ஓகே அப்போ பிரம்மன் வந்து ஒரு ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ அதனுடைய ஞானமாகவோ இல்ல அந்த ஆப்ஜெக்டாகவோ இல்ல அந்த தெரிஞ்சுக்கிறவனாவோ இது மட்டுமே பிரம்மன் இல்லை அப்படின்னு புரியுது. அதனால என்னது அனந்தம் அனந்தம் நம்ம பார்த்துட்டோம். தேச கால வஸ்து தேசத்தினால் அல்லது ஸ்பேஸ் இடத்தினால் உட்பட்டதல்ல காலத்தினால் உட்பட்டதல்ல தேச காலத்துக்கு எது அதிஷ்டானமோ தேசம் ஏதஸ்மா தாத்மனா ஆகாஷ சம்பூத் எதிரிடத்திலேந்து இந்த தேச காலம் வந்து இருந்து ஒடுங்குகிறதோ அந்த வஸ்து பிரம்ம வஸ்து. அப்புறம் என்னது தேச கால வஸ்து இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு வஸ்து இருக்கு அபரிச்சின்னம். அபரிச்சின்னம்னா நாட் லிமிட்டட் லிமிட்லெஸ் உட்படாதது. வஸ்து அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறது கரெக்டா. அப்போ எல்லா விதமான குணங்கள் ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு குணங்கள் இருக்கும். எந்த குணங்களுக்கு உட்படாத நிர்குண வஸ்து இது அர்த்தா புரியுறதா அனந்தம். அதுக்கப்புறம் என்னது நிர்விகல்பம் நிர்விகல்பம் அதனால என்னது பிளவுபடாதது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டுவாலிட்டி இது என்னது டிவிஷனை குறிக்கிறது. அது மாயாகிருதம்னு பார்த்துட்டோம். அப்போ மாயாகிருத்த நிரஸ்தகான்னு சொன்னா நேச்சுரலா பிரம்மன் வந்து நிர்விகல்பம் நிரபயவம் அங்கமற்றது பூரணம் அனந்தம்லாம் சொல்லும் போது அதுக்கு எந்த பிளவு கிடையாது ஆகாஷவத். அப்புறம் கேவல அகண்ட சின்மாத்திரம் கேவல அகண்ட சின்மாத்திரம் அகண்ட சின்மாத்திரம் ஏன் சொல்லணும் அப்படின்னா சில இடத்துல வந்து என்ன எண்ணம் வந்து போகிறது சைத்தன்யம்னு சொல்றது. சைத்தன்யம் வந்து போகக்கூடிய விஷயம்னு எண்ணங்களை வருது போறத வந்து சைத்தன்யம்னு குறிப்பிடுறான். அகண்டம் அப்படின்னா எந்த விதமான பிளவற்ற எல்லா எண்ணங்கள் வரதும் போறதையும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் சாட்சியாக இருந்து எது ஒளி செய்ய வைக்கிறதோ சின் மாத்திரம் சைத்தன்யமேவ சித்து 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 எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் பிரின்சிபிளாக சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது. இந்த மனசு புத்திக்கு மட்டும் சாட்சி கிடையாது என்டையர் ஜெகத் என்டையர் அவேர்னஸ் பிரின்சிபல் சத்தியம் ஞானம் பார்த்தோம் இல்லையா ஞான ஸ்வரூபம் இது அர்த்தா. அதுதான் முன்னாடி ஸ்லோகத்துல விசுத்தம் விஞ்ஞான கணம்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி பரம் தத்துவம் விதுர் புதாக அது எப்படி இது அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி புரியுதா. அதுதான் எது அபாத்தியமோ எது நித்தியமோ எது நீக்க முடியாதோ எது அளவற்றதோ அதுதான் நிஜம் அதுதான் சத்தியம் அதுதான் மேலான உண்மை பேருண்மை அப்சல்யூட் ரியாலிட்டி பரம் தத்துவம் அதுதான் சத்தியம்
இப்போ பாரமார்த்திகம்னு அர்த்தம் பாரமார்த்திகம்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை ஞாபகம் வச்சுப்போம் அப்படி தெரிஞ்சுக்க கூடியவன் தான் விதுர் புதாஹா யாரு யாரு ஞானியா யாரு விதுஹு யாரு புத்திசாலி யாரு புதாஹா அப்படின்னா சொல்லாமல் சொல்லி அறியாமல் அறிந்து கேட்காமல் கேட்டு இந்த பிரம்மனை புரிந்து கொள்ளது அப்படிங்கறத வந்து சொல்றாரு அடுத்து வந்து 240ல வந்து இதே விஷயத்தை வந்து என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ண போறார் நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகுது அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல டச் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் நம்ம மகாவாக்கிய விசாரத்துக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்